மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திமுக ஆட்சிக்கு வராம தடுக்கிறது தான் தன்னுடைய ஒரே நோக்கம்னு தன்னை பத்தி பேசுறவங்களை சீரியஸா எடுத்துக்கிறது இல்லன்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். மதுரையில அமமுக நிர்வாகி மகேந்திரன் இல்ல திருமண விழால கலந்துகிட்டு பேசிய டிடிவி தினகரன் அங்கேயும் சரி அதுக்கு பிறகான செய்தியாளர்களுடைய சந்திப்பு போதிலையும் இந்த கருத்தை தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவர் பேசும்போது அமமுக பதிவு செய்த போதே சொன்ன மாதிரி சசிகலா அதிமுக இருக்கிற தன்னோட உரிமையை நிலைநாட்டுறதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுப்பாங்க. அமமுக கட்சி ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை நடத்தி அம்மாவுடைய கட்சியை மீட்டு மீண்டும் அம்மா ஆட்சியை தரும் அப்படின்னு பேசியிருக்காரு. எங்களுக்கு குறுகிய மனப்பான்மை கிடையாது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கவங்க இப்ப எப்படி பேசுறாங்க, இதுக்கு முன்னாடி எப்படி பேசுறாங்கிறத பார்த்து அதை நகைச்சுவையா எடுத்துக்கிறேன். எங்களுடைய ஒரே நோக்கம் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறது தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அவர் தொடர்ந்து பேசும்போது நீதிமன்றத்துக்கு போனா அடிப்படை உறுப்பினர் பதவி பறிபோகும்னு சிலர் சட்டம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. அதிமுக பொதுச் செயலாளர் நீக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அவரை நீக்கினவங்களை எதிர்த்துதான் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கு, கலைக்கிறதுக்கு, ஒருத்தங்களுக்கு பதவி வழங்குறதுக்கு, பறிக்கிறதுக்கு பொதுச் செயலாளருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் தான் என்ன துணை பொதுச் செயலாளரா அறிவிச்சாங்க. அவங்க சிறைக்கு சென்ற பிறகு செப்டம்பர் 12ஆம் தேதி இவங்களே ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த குழுவுக்கு பொதுக்குழுன்னு பெயர் வச்சு பொதுச் செயலாளரையே நீக்கினாங்க. அந்த பொதுக்குழு செல்லாதுன்னு தான் சசிகலா தற்போது நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. பொதுச் செயலாளருங்கிற பதவியை நீக்கியதே வேடிக்கையா இருக்கு. அம்மா கட்டி காத்த சட்ட விதிகளை நீக்கியதும் வேடிக்கையா இருக்கு. சட்ட ரீதியிலான போராட்டங்களை சசிகலா தொடருவார், ஜனநாயக ரீதியிலான போராட்டத்தை அமமுக தொடரும்னு அமமுகவை பதிவு பண்ண அன்னைக்கே சொன்னேன். அதுதான் நான் இன்னைக்கும் சொல்றேன். யார் தவறு செஞ்சவங்க, யார் மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க, யார் தண்டிக்கப்படக்கூடியவங்கிறதுக்கெல்லாம் விரைவில் காலம் பதில் சொல்லும். தமிழ்நாட்டுல தற்போது நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகி இருக்கு. திமுகவை தேர்தலில் ஜெயிக்க விடாம பண்றதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு டிடிவி தினகரன். யார் பேச்சையும் நான் சீரியஸா எடுத்துக்கிறது இல்லைன்னு டிடிவி தினகரன் சொல்றதன் மூலம் அவர் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு தான் சொல்றாருன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம திமுகவை தோற்கடிக்கிறது தான் ஒரே நோக்கம்னு அவர் சொல்றதன் மூலமா அதிமுகவோட ஒரே குடையில ஒன்றிணைத்து தான் அவர் விரும்புறார் அப்படிங்கறதும் அவருடைய பேச்சுல இருந்து நல்லா தெரியுது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.